கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய எல்லையொட்டி சீன படையினர் தன்னிச்சையாக தங்களின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு செயல்பட்டதாலேயே இருதரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, இந்திய சீன எல்லையில் மேற்கு பகுதியில் எல்லை மேலாண்மை குறித்த செயல்பாடுகளுக்கு சீனாவின் செயல்பாடே காரணம் என்று குறை கூறினார். இந்தியாவை பொறுத்தவரை இந்திய எல்லை கோட்டு பகுதிக்குட்பட்டே செயல்பாடுகள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதே நிலையைத்தான் சீன தரப்பிலும் இந்தியா எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். கிழக்கு லடாக் பகுதியில் இருதரப்பிலும் இராணுவ மற்றும் ராஜ்ய வழிமுறைகளில் பதற்றத்தை குறைக்கவே முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த அனுராக் ஸ்ரீவத்சவா, கடந்த 6ஆம் தேதி மூத்த இராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமான வகையில் அமைந்ததை சுட்டிக்காட்டினார். அதைத் தொடர்ந்து உயர்மட்ட அளவில் ஒருமித்த கருத்து ஏற்பட தொடர் சந்திப்புகளை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவின் நிலைப்பாட்டை பொறுத்தவரை சுமூகமான நிலையே விரும்புகிறது என்றும் கூறினார். எல்லைப்பகுதியில் அமைதி மற்றும் சமாதானத்தை பராமரிப்பதன் தேவையை இந்தியா உறுதியுடன் கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், கருத்து வேறுபாடுகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்றார். அதே நேரத்தில் இந்தியாவின் இறையாண்மையும் எல்லைப்பகுதி ஒருமைப்பாட்டையும் உறுதிப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.